இந்த உலகத்தில் எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றங்களை தான் தந்திருக்கு. நீங்கள் அதிகப்படியாக ஒரு இடத்துல ஆசைப்பட்டிருப்பீங்க, அதிகப்படியாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படியாக எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி இந்த ஏமாற்றத்துலேருந்து தப்பிக்கிறது? அதுக்காக நம்ம ஆசையே படக்கூடாதா? நமக்குன்னு ஒரு சில ஏக்கங்கள்லாம் இருக்கும், அது எதுவுமே நம்ம ஆசைப்படாமலே இருக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஜென் மடம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜென் மடத்தில் பல துறவிகள் இருந்தாங்க. ஒரு சமயம் ஒரு மனிதன் ஜென் மடத்துக்கு வந்தார். அவர் எப்போவுமே ரெகுலராக வர்றவர் தான். அவர் அங்கே இருக்கிற எல்லா துறவிகளுக்குமே தெரியும். ஒரு நாள் அந்த மனிதர் வந்து அந்த ஜென் மடத்தில் இருக்கிற தலைமை குருவை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டார். ஐயா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், உங்களுக்கு வந்து விருந்து ரெடி பண்ணுறேன், நீங்கள் வர்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அந்த தலைமை குருக்கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. ஆனால் அந்த தலைமை குரு என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா, எனக்கு வந்து இங்கே நிறைய வேலைகள் இருக்குது, என்னால் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உன்னுடைய உபசரிப்பை ஏற்றுக்க முடியாது. ஆனால் உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த மடத்திலே இருக்கிற இரண்டு சீடர்களை நான் அனுப்பிவிடுறேன், நீ என்ன எப்படி கவனிக்கணும்னு நினச்சியோ அதே போல் அந்த சீடர்களையுமே கவனித்து அவங்களுக்கான பணிவடைகளை செஞ்சு நீ அனுப்பிவிடு, என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை குரு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதருமே, சரிங்க ஐயா, நீங்கள் வரலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சீடர்களை அனுப்பிவிடுங்க, எனக்கு அதுவே ஒரு மன திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் இந்த சீடர்களை அழைக்கிறதுக்காக அவர் வந்துட்டார். அவர் குதிரை வண்டி எடுத்துகிட்டு வந்து இவங்க ரெண்டு சீடர்களையுமே ரொம்ப பயபக்தியோடு அழைச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. காலையில் போனவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து எல்லா விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு, எல்லா உபசரிப்பும் முடிச்சுட்டு சாயங்காலமாக அதே மாதிரி குதிரை வண்டியில் கொண்டு வந்து இந்த ரெண்டு சீடர்களையுமே அந்த ஜென் மடத்தில் விட்டுட்டு போயிட்டார். இப்போ அந்த ரெண்டு சீடர்களும் தலைமை குரு மீட் பண்ணுறதுக்காக வராங்க. இப்போ தலைமை குரு இந்த ரெண்டு சீடர்களையும் பார்க்குறாரு. இப்போ என்னென்னா, அதில் ஒரு சீடர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், அவர் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார். ஆனால் இன்னொரு சீடர் ரொம்ப சோகமாக இருக்கார். இப்போது என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருக்கார், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் அந்த சீடர்கள்கிட்டயே கேட்டுட்டார், என்னப்பா என்னாச்சு, உங்கள் ரெண்டு பேரும் உபசரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா? அதாவது ஒருத்தருக்கு வந்து உபசரிப்பு அதிகமாகவும் ஒருத்தருக்கு வந்து உபசரிப்பு கம்மியாகவும் கொடுத்துட்டாரா என்ன? நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகமாக இருந்த அந்த சீடர்கிட்ட இந்த குரு வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, இல்லைங்க ஐயா, அப்படியெல்லாம் இல்லை, அவர் உபசரிப்பெல்லாம் கரெக்டாக தான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் தலைமை குரு கேட்குறாரு, அப்படியாப்பா, அப்போ வேறு என்னாச்சு? ஒருவேளை அந்த சாப்பாடு போகிறதுக்காக உட்கார வைப்பாங்க பார்த்தியா, உன்னை வந்து தரையிலையும் இன்னொரு சீடரை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்களா என்ன, அதில் ஏதாவது பாகுபாடு காட்டிட்டாங்களா, அதனால் நீ ரொம்ப சோகமாக இருக்கியா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மறுபடியும் அந்த சீடர் சொல்கிறாரு, இல்லைங்கய்யா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் ரெண்டு பேரையும் சரியான விதத்தில் தான் கவனித்தாங்க, சரியான இடத்துல தான் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் சரிசமமாக தான் சாப்பாடு பரிமாறினாங்க, அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் வேறு என்னப்பா என்ன பிரச்சனை, ஒருவேளை கடைசியாக வந்து உங்களுக்கு தட்சணை கொடுப்பாங்களே, அந்த தட்சணை கொடுக்குறதுல வந்து உனக்கு கம்மியாகவும் இன்னொரு சீடருக்கு அதிகமாகவும் கொடுத்துட்டாரா என்ன, அந்த தட்சணை பத்தாம தான் நீ வந்து இவ்வளோ சோகமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மறுபடியும் அந்த சீடர் சொல்கிறாரு, இல்லைங்க ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் 2 ரூபாய்கள் அவர் கொடுத்து விட்டார், அந்த தட்சணை கொடுக்குறதுல ஒன்றும் அவரோ பாகுபாடெல்லாம் கிடையாது, ரெண்டு பேருக்கும் சரிசமமாக கொடுத்துருக்காரு, அதெல்லாம் காரணம் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இப்போ தலைமை குருக்கு ஒன்றும் புரியலை, என்னப்பா சொல்கிற, என்ன காரணம், இப்போ நான் கேட்டேன் எந்த காரணமே இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் நீ சோகமாக இருக்க, இவர் மட்டும் இவர் மகிழ்ச்சியாக இருக்கார், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மகிழ்ச்சியாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னப்பா ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு. அவருக்குமே சரியான காரணம் தெரியல. இப்போ மறுபடியும் அந்த சோகமாக இருக்கிற சீடர்கிட்டயே, சரிப்பா உன் வயலே சொல்லு, என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த சோகமாக இருக்கிற சீடர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த மனிதர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பணக்காரர்,
அவருக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அவர் வீடு பார்த்திங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பல பிஸ்னஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. நமக்கு கண்டிப்பாக தட்சணை கொடுக்கறது ஒரு 10 ரூபாய்க்கு மேலேயாவது கொடுப்பாரு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா கடைசியாக அவர் வந்து வெறும் 2 ரூபாய் தான் என் கையில் கொடுத்தாரு. இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. நான் 10 ரூபாய்க்கு மேலே வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் வெறும் 2 ரூபாய் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இதனால தான் எனக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சோகத்துக்கான காரணத்தை சொல்கிறாரு. இப்போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குரு வந்து அந்த மகிழ்ச்சியாக இருந்தார் பார்த்தீங்களா. அந்த சீடர்கிட்ட, என்னப்பா உனக்கும் வந்து 2 ரூபாய் தான் கொடுத்துருப்பார் போலையே, நீ மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. இப்போ அந்த மகிழ்ச்சியாக இருந்த அந்த சீடர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லைங்கய்யா, இவர் பெரிய பணக்காரர் தான், ஆனால் என்னென்னா இவரை பற்றி நான் ஆல்ரெடி ஊரில் வந்து மக்கள் பேசுகிறத கேட்டிருக்கேன், இவர் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாராம், யாருக்குமே 1 ரூபாய் கூட காசு தர மாட்டாராம், அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கஞ்சத்தனமான ஒரு மனிதர். இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்கிற ஒரு மனிதர் கண்டிப்பாக துறவிகளுக்கு கொடுக்குற காசு வந்து ஒரு 50 பைசாவோ இல்லை 1 ரூபாய் தான் கொடுப்பாரு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா என்னுடைய எதிர்பார்ப்பையுமே மிஞ்சுற அளவுக்கு அவர் 2 ரூபாய்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனால தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடச்சிருச்சு, அதுதான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற சீடர் வந்து சொல்கிறாரு. இப்போ என்னென்னா இப்போ 2 சீடர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 2 பேருக்குமே கிடைச்ச மரியாதையாகட்டும் அவங்களுக்கு கிடைச்ச தட்சணையாகட்டும் எல்லாமே சமமாக தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருக்கார். இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் என்ன ஆகுன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஏமாற்றம் வந்தால் கூட அந்த ஏமாற்றம் நம்மளை வந்து ரொம்ப பெருசாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதுவே நீங்கள் உங்களுடைய ஆசையாகட்டும் உங்களுடைய எதிர்பார்ப்பாகட்டும் அதை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சமாக இருந்தால் கூட அது உங்களுடைய எதிர்பார்ப்போட அதிகமாக இருக்கும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சிங்க. அது என்னென்னா எப்போ உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறுதோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அதுவே உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சோகமாக இருப்பீங்க. அதுவே நீங்கள் அந்த ஆசை அப்படிங்கிற ஒன்று இல்லாமலே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தமே பிறக்கும். அதனால் இந்த ஆசை இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுல முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிங்க. ஆசை இல்லாமலாம் மனிதர்களால் வாழ முடியாது, ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த விஷயம் கிடைச்சாலுமே அதன் மூலமாக கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், எல்லாருமே ரொம்ப ஆனந்தமாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.